ஹலோ எவ்ரி ஒன், நான் தான் சந்திரசேகர். இக்னைட்லேருந்து இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஹைட்ரோ கார்பன்ஸ் சாப்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கீன்ஸ். ஆல்கீன்ஸ்னால் உங்களுக்கு ஜென்ரலாக என்னென்னு தெரியும், நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். ஆல்கீன்ஸ்ன்றது CnH2n ஃபைன், ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஒரு டபுள் பாண்ட் இருக்குது ஆல்கீன்னா, டபுள் பாண்ட்னா ஒரு சிக்மா பாண்ட், ஒரு பை பாண்ட். ஓகே, இப்போ ஆல்கீன்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க போகிறதுக்கு மெயின் ரீசன் இந்த டபுள் பாண்ட் தான். இந்த டபுள் பாண்டில் என்ன இருக்குன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, லூஸ்லி ஹெல்ட், அதாவது ஃப்ரீயாக இருக்குது அந்த பை எலக்ட்ரான். இந்த பை எலக்ட்ரானால தான் நம்மளோட அடிஷன் ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்க போகுது. நம்ம என்னென்ன ரியாக்ஷன் பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், அப்புறம் ஓசனாலிசிஸ் பார்ப்போம், அப்புறம் ரியாக்ஷன் வித் வாட்டர், இதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதோட ஜென்ரல் ரீசன் இந்த பை எலக்ட்ரான்ஸ் தான் ரீசன். இப்போ நம்ம ரியாக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ரியாக்ஷன் என்னென்னா, அடிஷன் ஆஃப் டைஹைட்ரஜன். அடிஷன் ஆஃப் டைஹைட்ரஜன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆல்கீன் எடுத்துக்கலாம், நம்ம ஈத்தீன் எடுத்துக்கலாம், CH2 டபுள் பாண்ட் CH2. இங்கே என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணணும்னா, ஒன்று ஃபைன்லி டிவைடட் நிக்கல், அதாவது நிக்கலை பொடியாக எடுத்துக்கணும், ஃபைனாக. இல்லைனா பெலாடியம் எடுத்துக்கலாம், ஆர் பிளாட்டினம். அப்புறம் நம்ம ஹைட்ரஜன் கேஸ் இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் சேச்சுரேட்டடாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இப்போ அன்சேச்சுரேட்டட். இப்போது ஆல்கீன் வந்து 1 mole ஆஃப் ஹைட்ரஜனில் சேச்சுரேட்டடாக மாறிடும். அதே ஆல்கைன் நம்ம எடுத்தோம்னா, அங்கே 2 mole ஆஃப் ஹைட்ரஜன் கொடுத்தா அது சேச்சுரேட்டடாக மாறிடும். இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு CH3 சிங்கிள் பாண்ட் CH3 வந்துடும். அதாவது ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பனுக்கு, இன்னொரு ஹைட்ரஜன் இந்த கார்பனுக்கு, இந்த டபுள் பாண்டை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதுதான் அடிஷன் ஆஃப் டைஹைட்ரஜன். இங்கே வந்து ப்ராடக்ட் ஃபார்ம்ட் வந்து ஆல்கேன், விச் இஸ் இது வந்து சேச்சுரேட்டட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அடிஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ். அடிஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ், ஹாலஜன்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின், அயோடின். இப்போ ஹாலஜன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அதே எக்ஸாம்பிள் ஈத்தீனை எடுத்துக்கலாம். இங்கே நம்ம பிஆர் டூனா ப்ரோமின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைட். இங்கே என்ன நடக்கும்னா, ஒரு ப்ரோமின் இந்த கார்பனுக்கு, இன்னொரு ப்ரோமின் இந்த கார்பனுக்கு. அப்போ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து CH2, இங்கே ஒரு பிஆர், இங்கே CH2, இங்கே ஒரு பிஆர். அதாவது இங்கே BR2 வந்து அடிஷன் ரியாக்ஷன் அண்டர்கோ இருக்குது, ஆட் ஆயிருக்கு இந்த ஆல்கீனில். இந்த டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் பேர் வந்து விசினல் டைஹாலைட். அதாவது பக்கத்து கார்பனில் ஹாலஜன் இருந்தால் அது பேர் விசினல் டைஹாலைட், அட்ஜசன்ட் கார்பனில். ஜென்ரலாக இந்த அடிஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ் ரியாக்ஷன் யார் அண்டர்கோ பண்ணுவாங்கன்னா, குளோரினும் ப்ரோமினும் ஃபாஸ்ட்டாக அண்டர்கோ பண்ணுவாங்க. அதே அயோடின் வந்து நார்மல் கண்டிஷனில் அயோடின் வந்து இந்த ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணாது, அதுக்கு ஸ்பெஷல் கண்டிஷன் நம்ம வைக்கணும். இன்னொரு இந்த ரியாக்ஷனோட இம்பார்ட்டண்ட் இஷ்யூ என்னென்னா, இந்த ரியாக்ஷன் டெஸ்ட் ஃபார் அன்சேச்சுரேஷன் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரோமின் இன் கார்பன் டெட்ராக்ளோரைடு வந்து ரெட்டிஷ் ஆரஞ்ச் கலரில் இருக்கும். இதோட ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த கலர் போயிடும். இப்போ இதோட அது எப்போ ரியாக்ட் ஆகும்னா, இங்கே டபுள் பாண்ட் இருந்தால் தான் அது ரியாக்ட் ஆகுது. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பை பாண்ட் இருந்தால் தான் அது ரியாக்ட் ஆகும். அப்போது அந்த கலர் மறைஞ்சிருச்சுன்னா, இங்கே டபுள் பாண்டோ இல்லை ட்ரிப்புள் பாண்டோ இருக்குன்னு அர்த்தம். அதனால் இந்த ரியாக்ஷன் வந்து யூஸ்ட் ஆஸ் டெஸ்ட் ஃபார் அன்சேச்சுரேஷன். அதாவது அன்சேச்சுரேஷன், அதாவது டபுள் பாண்ட் இல்லை ட்ரிப்புள் பாண்ட் இருக்கா இல்லையான்னு
ஒரு ஹைட்ரோ கார்பனில் நம்ம ப்ரோமின் வாட்டர் டெஸ்ட் அது பேர். இப்போ எக்ஸாம்பிள் அது எப்படி கொடுப்பாங்கன்னா, திஸ் காம்பவுண்ட் டீகலரைசஸ் ப்ரோமின் வாட்டர் அப்படின்னா, ப்ரோமின் வாட்டரோட இது ரியாக்ட் ஆச்சுன்னா அந்த கலர் வந்து போயிடும் அதுதான். அப்போது அங்கே டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே ப்ராடக்ட் என்னன்னு தெரியும், ஆல்கீன்ஸ். ஆல்கீன்ஸோட நம்ம ஹைட்ரஜன் ஹாலைட் ஹைட்ரஜன் ஹாலைட் ரியாக்ட் பண்ண வச்சா நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ஆல்கைல் ஹாலைடாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் வந்து ஒரு கார்பனுக்கு போகும், இந்த ஹாலஜன் வந்து ஒரு கார்பனுக்கு போகும். அப்போ நம்மளுக்கு அந்த டபுள் பாண்ட் போயிடும், நம்மளுக்கு ஆல்கைல் ஹாலைட் ஃபார்ம் ஆயிரும். இங்கே ரியாக்டிவிட்டி ஆர்டர் என்னன்னா, ஹெச்ஐ கிரேட்டர் தேன் ஹெச்பிஆர் கிரேட்டர் தேன் ஹெச்சிஎல். ஃப்ளூரின் இந்த ரியாக்ஷனை கணக்கு எடுத்துக்கல. இந்த ரேட் இந்த ஆர்டருக்கு என்ன ரீசன்னா, அயோடின் புரோமின் குளோரின். அயோடின் வந்து சைஸ் அதிகம், அதனால் அதுக்கு லீவிங் கெப்பாசிட்டி வந்து அதிகம், லீவிங் குரூப் ஈஸியாக ஹெச்ஐலேருந்து இது வெளியே வந்துடும். பெஸ்ட் லீவிங் குரூப் அயோடின். ஏன்னா இங்கே சைஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது பாருங்கள். அயோடினுக்கு வந்து சைஸ் அதிகம், புரோமின்க்கு அதை விட கொஞ்சம் சைஸ் கம்மி, குளோரினுக்கு அதை விட கொஞ்சம் கம்மி. அப்போ யார் சைஸ் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். அப்போ அது ஈஸியாக லீவ் ஆயிடும் ஹெச்ஐலேருந்து, அப்போ ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். இங்கே ரெண்டு வகையான ரியாக்ஷன் இருக்கு, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைட், அடிஷன் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்பிஆர் எடுத்துக்கலாம். அடிஷன் ஆஃப் ஹெச்பிஆர் இன் சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ஸ். இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்ட். செகண்டில் வந்து அன்சிமெட்ரிக்கல். சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக ஈஸியாக அதோட காம்பவுண்டை ஜட்ஜ் பண்ணிடலாம். அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ஸ்க்கு நமக்கு தேவையான ரூல் வந்து மார்கோனிகாஃப் ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிமெட்ரிக்கலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ ப்ளஸ் ஹெச்பிஆர். இங்கே என்ன நடக்கும்னா, இது ஹைட்ரஜன் வந்து ஒரு கார்பனுக்கு போகும், புரோமின் வந்து ஒரு கார்பனுக்கு போகும். ஜென்ரலாக இங்கே என்ன நடக்கும்னா, இந்த பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும். இந்த பை பாண்ட் வந்து ஷிஃப்டிங்னா எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பை பாண்டை நான் இந்த கார்பனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, எங்கேருந்து யா எந்த கார்பன் இது கொடுக்குதோ அந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும், எந்த கார்பனுக்கு இந்த பாண்ட் போதோ அங்கே நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஓகேவா? இது நீங்கள் ஆல்ரெடி ஜிஓசியில் படிச்சிருப்பீங்க. அப்போது இது எப்படி பிரியும்னா, ஹெச் ப்ளஸ் பிஆர் மைனஸ்னு பிரியும். அப்போ ஹெச் ப்ளஸ் இதுக்கு போவோம், பிஆர் மைனஸ் இதுக்கு போவோம். ஓகேவா? அப்போ நம்ம கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ சாரி சிஹெச் த்ரீ, இங்கே பிஆர் இருக்கும். அப்போ நம்ம கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து இங்கே ஆல்கைல் ஹாலைடாக இருக்கு. இது வந்து சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ஸ்க்கு போகலாம் நெக்ஸ்ட்டு. சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல்னா, ரெண்டு சைடும் சேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும், அந்த டபுள் பாண்டுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும். அன்சிமெட்ரிக்கல்னா டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும், பார்க்க இரெகுலராக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகிறது வந்து அன்சிமெட்ரிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோபீனே எடுத்துக்கலாம். இங்கே என்ன நடக்கலாம், அதே மாதிரி இந்த பாண்ட் வந்து ஒன்று இங்கேருந்து இப்படி ஷிஃப்ட் ஆகலாம், இல்லைனா இப்படி ஷிஃப்ட் ஆகலாம், ஆப்போசிட்டாக இதுக்கு ஷிஃப்ட். அதை நான் கீழே எழுதிடுறேன்.
அப்போ எங்கே போகுதோ அங்கே நெகட்டிவ் சார்ஜ், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே நெகட்டிவ் சார்ஜ். இந்த ரெண்டு வகையில் தான் இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆக முடியும். அப்போ என்னென்ன ரெண்டு ப்ராடக்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்குது, அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் பிஆர் மைனஸ் அட்டாக் பண்ணும். இது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். செகண்ட் ப்ராடக்ட், இதால் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் இருக்குன்னா, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் ஓரத்தில் இருக்கு, அப்போது இங்கே சிஹெச் டூ வரும், இங்கே சிஹெச் டூ பிஆர் வரும், இதோட ப்ரோமின் அட்டாச் ஆகும். இதுதான் ரெண்டு ப்ராடக்ட். இப்போ இந்த ரெண்டு ப்ராடக்டில் யார் வந்து பெஸ்ட்டு ப்ராடக்ட் நம்ம பார்க்கணும். அது எப்படின்னா, இப்போது இங்கே வந்து ஒரு கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகுது. இந்த கார்போ கேட்டையானில் யார் ரொம்ப ஸ்டேபிள் கார்போ கேட்டையான் நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு எப்போயும் எலக்ட்ரோஃபைல் தான் ஆட் ஆகும். ஹெச் ப்ளஸ் பிஆர் மைனஸ் இருக்குது, இதில் ஹெச் ப்ளஸ் தான் எப்பயும் ஃபஸ்ட்டு ஆட் ஆகும் இங்கே. அப்போ ஹெச் ப்ளஸ் ஆட் ஆகி இருக்கிற கார்போ கேட்டையன் எங்கே ஸ்டேபிளாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே ஹெச் ப்ளஸ் ஆட் ஆச்சுன்னா சிஹெச் த்ரீ, சிஹெச் ப்ளஸ், இங்கே சிஹெச் த்ரீ இருக்குது. அதே இங்கே ஹெச் ப்ளஸ் ஆட் ஆச்சுன்னா ஹெச் ப்ளஸ் எப்பயும் நெகட்டிவ் சார்ஜ்லாம் ஆட் ஆகும். சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச் டூ ப்ளஸ். ஓகேவா, இந்த ரெண்டு கார்போ கேட்டையில் யார் ரொம்ப ஸ்டேபிள்னு பார்த்தா இதுதான் ரொம்ப ஸ்டேபிள். ஏன்னா இங்கே ரெண்டு சைட்லேயும் ஒரு ஒரு சிஹெச் த்ரீ குரூப் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு ப்ரைமரி கார்பன் ஆட்டம், இது செகண்டரி கார்பன் ஆட்டம். அப்போ செகண்டரி தான் எப்பயுமே மோர் ஸ்டேபிளாக இருக்கும் கார்போ கேட்டையன் வச்சு பார்த்தா. அப்போது இதுதான் மேஜர் ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கிறதுல, அதாவது இதுதான் மேஜர் ப்ராடக்ட். இங்கே பாருங்கள், இங்கே நான் இப்போ வரையறேன் பாருங்கள், இதுதான் மேஜர் ப்ராடக்ட், இதுதான் மைனர் ப்ராடக்ட். இப்போ நான் வந்து இந்த ரூலோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ப்ரோபீன் தான் எடுத்திருக்கோம், சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் டூ ப்ளஸ் ஹெச்பிஆர். இப்போ மார்கோனிக் ஆஃப் ரூல் என்ன சொல்லுதுன்னா, இங்கே இருக்கிற நெகட்டிவ் ஆட்டம் அதாவது பிஆர் மைனஸ் எப்பயுமே அந்த டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன், ரெண்டு கார்பனில் எங்கே கம்மி ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கோ அங்கே தான் போகும். அதாவது எந்த இந்த டபுள் பாண்டில் எந்த கார்பன்கிட்ட கம்மி ஹைட்ரஜன் இருக்கோ அங்கே தான் இந்த பிஆர் மைனஸ் போகும். அப்போ இந்த டபுள் பாண்டோட ஆச்சு இருக்கிற ரெண்டு கார்பனில் இதுக்கு தான் கம்மி ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இந்த கார்பன்னா பிஆர் மைனஸ் போகும், இந்த கார்பனுக்கு ஹைட்ரஜன் போகும். ஓகேவா, அப்போ நம்மளுக்கு இங்கே மேஜர் ப்ராடக்ட் வந்து சிஹெச், இங்கே பிஆர், இங்கே வந்து சிஹெச் த்ரீ, இதுதான் மேஜர் ப்ராடக்ட். இதான் மார்கோனிக் ஆஃப் ரூல். அதாவது இந்த நெகட்டிவ் ஆட்டம் ஆல்வேஸ் கோஸ் டு கார்பன் ஹேவிங் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். அந்த கார்பன் வந்து டபுள் பாண்டோடய அட்டாச் ஆகிருக்கணும்.